ஓம் சாந்தி பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவபாபா நமக்காக இப்போது சிவஞானத்தை தந்து கொண்டிருக்கின்றார் அவர் கூறும் இந்த ஞானத்தை தான் நாம் இப்போது முரளி என்று கூறுகின்றோம் அவர் கூறும் முரளியை நாம் என்று பார்ப்போம் நம்முடைய இனிமையான தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே இந்த சரீரத்தில் ஆத்மா பிரவேசமாகும்போது இந்த சரீரத்திற்கு மதிப்பு இருக்கும் ஆனால் அலங்காரம் சரீரத்திற்குத்தான் ஆத்மாவிற்கல்ல நாம் இந்த உடலை அழகுபடுத்திக் கொள்கிறோம் அந்த அழகு எல்லாம் இந்த உடலுக்குத்தான் ஆத்மாவுக்கு அல்ல ஆத்மாவை நாம் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டுமானால் இறைவனுடைய ஞானத்தை நாம் கேட்க வேண்டும் கேள்வி குழந்தைகளாகிய நாம் நம்முடைய கடமை என்ன நாம் என்ன சேவை செய்ய வேண்டும் என்பதை இப்போது பார்ப்போம் தன்னை போன்றவர்களுக்கு அதாவது இந்த கலியுகத்திலே அனைவருமே தூய்மையை இழந்துதான் இருக்கின்றார்கள் அதனால் இந்த கலியுகத்திலே இந்த நரகத்திலே இந்த நரனிலிருந்து நாராயணனாகவும் நாரியிலிருந்து லட்சுமியாகவும் ஆவதற்கான யுக்தியை நாம் அனைவதற்கும் இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்க வேண்டும் அதுதான் நம்முடைய கடமையாகும் அனைவருமே நம்முடைய சகோதர ஆத்மாக்கள் எனவே அனைவருக்கும் நம் தந்தையுடைய ஞானத்தை நாம் சொல்லி புரிய வைத்து அவர்களை தூய்மையாக்க வேண்டும் நாம் இப்போது இந்த பாரதத்தின் உண்மையான ஆன்மீக சேவையை நாம் செய்ய வேண்டும் இந்த பழைய பாரதம் மீண்டும் புதிய பாரதமாக மாற வேண்டும் நமக்கு இப்போது ஞானத்தின் மூன்றாவது கண் தந்தை மூலமாக கிடைத்திருக்கின்றது என்னும்போது நம்முடைய புத்தி மற்றும் நடத்தை மிகவும் தெளிவானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்க வேண்டும் நாம் இப்போது யார் மீதுமே சிறிதளவு கூட பற்று வைக்க கூடாது யாரிடமும் நமக்கு பற்று இருக்கக்கூடாது ஓம் சாந்தி இரட்டை சாந்தி குழந்தைகளாகிய நாம் ஓம் சாந்தி என பதிலுக்கும் சொல்ல வேண்டும் ஓம் சாந்தி என்று கூறும்போது நாமும் பதிலுக்கு ஓம் சாந்தி என்று சொல்ல வேண்டும் நம்முடைய தர்மமே சாந்தியாகும் நாம் இப்போது அமைதிக்காக எங்குமே அலைவதில்லை மனிதர்கள் மன அமைதிக்காக நிம்மதிக்காக எங்கெங்கோ அலைகின்றார்கள் சாது சந்நியாசிகளிடம் கூட செல்கின்றார்கள் இப்போது மனமும் புத்தியும் ஆத்மாவின் இந்திரியங்களாகும் இந்த சரீரத்துக்கு கர்மேந்திரியங்கள் இருப்பது போல மனம் புத்தி மற்றும் கண் இந்த கண்கள் இருப்பது போல அந்த கண் அல்ல அதாவது ஓ பிரபுவே கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் என அனைவருமே இறைவனை அழைக்கின்றார்கள் இப்போது பிரபு என்றோ ஈஸ்வரன் என்றோ சொல்லும்போது தந்தையின் அன்பு பிரதிபலிப்பதில்லை தந்தையிடமிருந்து குழந்தைகளுக்கு ஆஸ்தி இப்போது கிடைத்து இங்கே நாம் தந்தைக்கு முன்பாக இந்த ஞானத்தை கேட்பதற்காக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இந்த ஞானத்தை படிக்கவும் செய்கின்றோம் நம்மை யார் படிப்பிப்பது நம்மை யார் படிக்க வைப்பது பரமாத்மாவாகிய நம்முடைய சிவபாபாவே நமக்கு இந்த ஞானத்தை படிப்பிக்கின்றார் அவரே நமக்கு பிரபுவாகவும் இருக்கின்றார் எனவே நாம் சொல்வதில்லை சிவபாபா கற்கி கற்பிக்கிறார் என நாம் தான் சொல்கின்றோம் அதாவது பாபா சொல்வதில்லை நாம் தான் சொல்கின்றோம் சிவபாபாவே நமக்கு கற்பிக்கிறார் என்று பாபா என்னும் வார்த்தை முற்றிலும் எளிமையானது பாப்தாதாவாகவும் இருக்கின்றார் ஆத்மாவை ஆத்மா என்றுதான் சொல்லப்படுகிறது அதுபோல அவர் நம்முடைய பாபா பரமாத்மாவாக இருக்கின்றார் ஆத்மாவுக்கெல்லாம் தந்தையாக இருக்கின்றார் நாம் இப்போது பரமாத்மா அதாவது பரமாத்மா நம்முடைய தந்தை என நாம் சொல்கின்றோம் மேலும் பரமாத்மாவாகிய நம்முடைய தந்தைக்கு இந்த நாடக திட்டத்தின்படி சிவன் என பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நாடகத்தில் அனைவருக்கும் பெயர் தேவையல்லவா சிவனுடைய கோவில்களும் நிறைய இருக்கின்றன பக்தி மார்க்கத்தவர்கள் ஒன்றுக்கு பதிலாக பல பெயர்களை நம்முடைய சிவபாபாவிற்கு வைத்துவிட்டார்கள் மேலும் அளவற்ற கோவில்களை இந்த உலகத்தில் இப்போது கட்டியிருக்கின்றார்கள் இப்போதும் கட்டியபடி இருக்கின்றார்கள் பொருள் ஒன்றானதாகும் சோம்நாத் கோவில் எவ்வளவு பெரியதாக கட்டப்பட்டிருக்கிறது எவ்வளவு அலங்காரங்கள் செய்திருக்கின்றார்கள் மாளிகைகள் முதலானவைகளுக்கும் கூட எவ்வளவு அலங்காரத்தை செய்து கொள்கிறார்கள் ஆத்மாவுக்கு எந்த அலங்காரமும் கிடையாது அப்படியே பரமாத்மாவுக்கும் கூட எந்த அலங்காரமும் கிடையாது ஆத்மாவுக்கு அலங்காரம் என்பது கிடையாது நாமும் ஒரு புள்ளியாகத்தான் இருக்கின்றோம் நம்முடைய தந்தையான இறைவனும் ஒரு புள்ளியாகத்தான் இருக்கின்றார் மற்றபடி அலங்காரங்கள் இந்த சரீரங்களுக்கானதாகும் தந்தை கூறுகின்றார் எனக்கும் அலங்காரம் கிடையாது ஆத்மாக்கள் ஆத்மாக்களுக்கும் அலங்காரம் கிடையாது ஆத்மா ஒரே புள்ளியாகத்தான் இருக்கின்றது இவ்வளவு சிறிய புள்ளி எவ்வளவு பெரிய நடிப்பை நடிக்க முடிகின்றது அதாவது இந்த புள்ளி தனியாக நடிக்க முடியாது அதனால் இந்த உடலை ஏற்று இந்த சரீரத்தில் பிரவேசம் செய்து இந்த ஆத்மா இந்த உடல் மூலமாக நடிக்கின்றது என்றால் விதவிதமான அலங்காரங்கள் இந்த உடலுக்கு ஏற்படுகின்றன மனிதர்களின் பெயர்கள் எத்தனையோ இருக்கின்றது ராஜா ராணியின் அலங்காரங்கள் எப்படியெல்லாம் நடக்கின்றது ஆத்மாவோ எளிமையான புள்ளியாக உள்ளது இப்போது குழந்தைகளாகிய நாம் இதை கூட புரிந்திருக்கின்றோம் ஆத்மாதான் ஞானத்தை தாரணை செய்கின்றது எனக்குள்ளும் ஞானம் இருக்கிறதல்லவா என்று தந்தையே கூறுகின்றார் இந்த சரீரத்தில் ஞானம் இருப்பதே இல்லை இந்த சரீரம் அழியக்கூடியதாகும் ஆத்மாவாகிய நமக்குள் ஞானம் இருக்கின்றது நமக்கு ஞானம் சொல்வதற்காகத்தான் தந்தை இந்த சரீரத்தை பிரவேசித்து நமக்கு இந்த சரீரம் மூலமாக ஞானத்தை கூறுகின்றார் சரீரம் இன்றி நாமும் இந்த ஞானத்தை கேட்க முடியாது கண் வழிகாட்டுங்கள் என இந்த பாடலையும் உருவாக்கியுள்ளார்கள் சரீரத்துக்கு வழிகாட்ட வேண்டுமா என்ன ஆத்மாவுக்குத்தான் ஆத்மாதான் கூப்பிடுகிறது சரீரத்துக்கு இரண்டு கண்கள் இருக்கின்றது மூன்றாவது கண் இந்த சரீரத்துக்கு இருக்கவே முடியாது மூன்றாவது கண் என்ற திலகத்தையும் இங்கே நாம் நெற்றியிலேதான் கொடுக்கின்றார்கள் நெற்றியில் நெற்றியில்தான் பொட்டாக சிறு புள்ளி போல புள்ளியாக திலகமிட்டு கொள்கின்றார்கள் சிலர் கோடுகளாகவும் திலகமிட்டு கொள்கிறார்கள் ஆத்மா புள்ளியாகத்தான் இருக்கின்றது மற்றபடி ஞானத்தின் மூன்றாவது கண் இப்போது நமக்கு கிடைத்திருக்கின்றது ஆத்மாவுக்கு முன்னர் இந்த ஞானத்தின் மூன்றாவது கண் இருப்பதில்லை எந்த மனிதர்களிடத்திலும் இந்த ஞானம் இல்லாமல்தான் இருந்தார்கள் இதனால் ஞானக்கண் அற்றவர் ஞானமில்லாதவர் என சொல்லப்படுகின்றார்கள் மற்றபடி இந்த ஸ்தூல கண்களோ அனைவருக்குமே இரண்டு கண்கள் இருக்கின்றது இந்த முழு உலகிலும் யாருக்கும் இந்த மூன்றாவது கண் இல்லை நாம் இப்போது அனைத்திலும் உத்தமமான பிராமண குலத்தினர்களாக இருக்கின்றோம் பக்தி மார்க்கத்திற்கும் ஞான மார்க்கத்திற்கும் இவ்வளவு வித்தியாசம் உள்ளது என்பதை நாம் இப்போது அறிந்திருக்கின்றோம் நாம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடையை பற்றிய அறிந்து சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகின்றோம் ஐசிஎஸ் படித்தவர்கள் மிகவும் உயர்ந்த பதவியை அடைவதைப் போல ஆனால் இங்கே படிப்பின் மூலம் யாருமே பாராளுமன்ற உறுப்பினராக எதுவும் ஆவதில்லை இங்கே தேர்தல் நடக்கிறது வாக்குகளின் அடிப்படையில் எம்பி எம்எல்ஏ முதலமைச்சர் பிரதமர் முதலானவர்கள் ஆகின்றார்கள் இப்போது ஆத்மாவாகிய நமக்கு தந்தையின் உயர்ந்த ஸ்டீமத் கிடைக்கின்றது வேறு யாரும் ஆத்மாக்களுக்கு வழி கொடுக்கிறேன் என சொல்வதில்லை அவர்கள் அனைவருமே தேக அபிமானிகள் தந்தைதான் நமக்கு வந்து இந்த ஆத்மா அபிமானி ஆவதற்காக இந்த ஞானத்தை நம்முடைய தந்தை கற்றுத் தருகின்றார் அனைவருமே தேக அபிமானிகளாக இருக்கின்றார்கள் மனிதர்கள் சரீரத்திற்கு எவ்வளவு பகட்டாக அலங்காரம் செய்து கொள்கின்றார்கள் இங்கேயோ தந்தையோ ஆத்மாக்களைத்தான் பார்க்கின்றார் இந்த சரீரம் அழியக்கூடிய ஒன்றாகும் ஒரு பைசாவுக்கு கூட பயனில்லாதது இந்த சரீரம் ஆனாலும் மிருகங்களின் தோல் கூட ஒரு பயனுக்காக விற்கப்படுகின்றது தோல் பயன்படுகிறது ஆனால் மனிதர்களின் சரீரம் எதற்குமே பயனற்றதாக உள்ளது இப்போது தந்தை வந்து மதிப்பு மிக்கவர்களாக நம்மை ஆக்குகின்றார் நாம் இப்போது தேவதையாக ஆகி என்பதை குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம் என்னும்போது அந்த போதை நமக்கு ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் இந்த போதை கூட வரிசைக்கிரமமாக கிரமமாக முயற்சியின் அடிப்படையில்தான் இருக்கின்றது செல்வத்தை குறித்து போதை கூட இருக்கிறதல்லவா சிலருக்கு செல்வத்தின் மீது போதை இருக்கிறது இப்போது குழந்தைகளாகிய நாம் மிகவும் செல்வந்தர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வருமானம் இப்போது அதிகரித்து கொண்டே இருக்கின்றது நம்மின் மகிமை நமக்கு மகிமையும் பலவிதமாக இருக்கின்றது நாம் இப்போது மலர் தோட்டத்தை அதாவது முள் தோட்டமாக இருக்கின்ற இந்த உலகத்தை இப்போது மலர் தோட்டமாக உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் சக்தியுகம் மிகவும் பூந்தோட்டமாக மலர்தோட்டமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது இதனுடைய நாற்று இப்போதுதான் நடப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது யாருக்குமே தெரியவில்லை நமக்கு பாபாவே வந்து புரிய வைக்கின்றார் ஹே பகவானே வாருங்கள் என்று அனைவரும் அழைக்கவும் செய்கிறார்கள் அவரை தோட்டக்காரன் என்று சொல்ல முடியாது சென்டர்களை பராமரிக்க கூடிய குழந்தைகளாகிய நாம்தான் இந்த பூந்தோட்டத்திற்கு காவற்காரர்களாக தோட்டக்காரர்களாக நாற்றுக்களை நட்டு இந்த தோட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் அநேக விதமான தோட்டக்காரர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள் எஜமானன் ஒரே ஒருவராவார் ஆவார் முகலாய தோட்டத்திற்கு தோட்டக்காரருக்கு சம்பளம் கூட அதிகமாக கிடைக்குமல்லவா அனைவரும் வந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அழகாக தோட்டத்தை உருவாக்குகிறார்கள் முகலாயர்கள் மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள் அவருடைய மனைவி அதாவது அஹ் ஜாஜகான் அதாவது தன்னுடைய மறை மனைவி இறந்ததும் தா தன்னுடைய மனைவி தாஜ்மஹால் தாஜுக்காக மும்தாஜுக்காக தாஜ்மஹாலை கட்டினார் அவருடைய பெயரும் புகழடைகிறது எவ்வளவு நல்ல நல்ல நினைவு சின்னங்களை உருவாக்கியுள்ளார்கள் ஆக மனிதர்களுக்கு எவ்வளவு மகிமை ஏற்படுகிறது என்று பாபாவே புரிய வைக்கின்றார் மனிதர்களோ மனிதர்கள்தான் சண்டையிலே ஏராளமான மனிதர்கள் இறந்து போகிறார்கள் பிறகு என்ன செய்கிறார்கள் உடலை பெட்ரோல் ஊற்றி அந்த உடலை எரித்து விடுகிறார்கள் சில உடல்கள் அப்படியே விழுந்து கிடக்கும் தகனம் செய்யக்கூட இல்லாமல் கிடக்கும் சிறிதளவு கூட இந்த சரீரத்திற்கு மதிப்பு இல்லை இப்போது குழந்தைகளாகிய நமக்கு நாராயணன் ஆக வேண்டியும் என்ற போதை எவ்வளவு ஏற வேண்டும் இது உலகத்தின் எஜமானன் ஆவதற்கான போதையாகும் சத்திய நாராயணனின் கதை என்னும் போது கண்டிப்பாக நாராயணனாக ஆவார்கள் ஆத்மாவிற்கு ஞானத்தின் மூன்றாவது கண் இப்போது கிடைத்திருக்கின்றது இந்த மூன்றாவது கண்ணை கொடுக்கக்கூடியவர் நம்முடைய பரமபிதா பரமாத்மாவான நம்முடைய சிவ பாபா ஆவார் மூன்றாவது கண்ணின் கதை கூட உள்ளது இந்த அனைத்து கதைகளின் அர்த்தத்தை இப்போது நம்முடைய தந்தை இப்போது வந்து புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் இந்த கதைகளை சொல்லக்கூடியவர்களுக்கு எதுவுமே தெரிவதில்லை எல்லோரும் ஏற்கனவே சொல்லப்பட்ட கதைகளையே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய அர்த்தத்தை புரியாமல் இருக்கின்றார்கள் நம்முடைய தந்தை வந்துதான் உண்மையான கதையை கூறுகின்றார் உண்மையான ஞானத்தை சொல்கின்றார் அமரக்கதை கூட இந்த உலகத்திலே மக்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அமர்நாத் போன்ற தூர தூரமான ஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் செல்கிறார்கள் தந்தை இங்கே வந்து சொல்கிறார் சூட்சம அந்த மூலவதனத்தில் இருந்து கொண்டு எதையும் சொல்வதில்லை அங்கே அமர்ந்து பார்வதிக்கு அமரகதை சொல்ல முடியுமா என்ன இது போன்ற கதைகள் உருவாக்கப்பட்டதும் கூட இந்த நாடகத்திலே பதிவாகியிருக்கின்றது அதனால் எது நடக்க வேண்டுமோ அது சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் மீண்டும் இதே மாதிரிதான் நடக்கும் தந்தை குழந்தைகளாகிய நமக்கு பக்தி மற்றும் ஞானத்தின் வேறுபாட்டை விளக்கமாக சொல்லி தருகின்றார் இப்போது நமக்கு ஞானத்தினுடைய மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது ஹே பிரபுவே குருடர்களாகிய எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று அனைத்து மக்களுமே அழைக்கிறார்கள் பக்தி மார்க்கத்திலே அழைக்கிறார்கள் தந்தை வந்துதான் மூன்றாவது கண்ணை இப்போது கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பது நம்மை தவிர வேறு யாருக்கும் இந்த பூமியில் தெரியாது ஞானத்தின் மூன்றாவது கண் இல்லை என்றால் அவர்களை குருடர் இருட்டில் இருப்பவர்கள் என்று சொல்லப்படுகின்றது கண்கள் கூட சிலருக்கு அப்படியும் சிலருக்கு இப்படியுமாக இருக்கின்றது சிலருக்கு அழகாக கண்களாக இருக்கின்றது அதை வைத்து சிலர் பரிசும் கொடுக்கப்படுகின்றது மிஷ் இந்தியா மிஸ் இன்னார் என்று பெயரும் வைக்கின்றார்கள் உலகழகிகள் என்று பெயர் சூட்டுகிறார்கள் குழந்தைகளாகிய நிலையில் குழந்தைகளாகிய நம்மை தந்தை இந்த சாதாரண நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார் அங்கே சொர்க்கத்திலே இயற்கையான அழகு இருக்கும் கிருஷ்ணருக்கு ஏன் இவ்வளவு மகிமை ஏனென்றால் அனைவரையும் விட மிகவும் அழகானவராக கிருஷ்ணர்தான் சொர்க்கத்திலே பிறக்கின்றார் நம்பர் ஒன் கர்மாத்தித்த நிலையும் அவர்தான் அடைகின்றார் கிருஷ்ணர் முதல் பிறவியில் அழகாக பிறந்து பிறகு தூய்மையை இழந்து கடைசி பிறவியில் அவர் மீண்டும் நம்பர் ஒன் கர்மாத்தீத்த நிலையையும் அந்த கிருஷ்ணராக பிறந்த ஆத்மாதான் மீண்டும் அடைகின்றார் ஆகையினால் நம்பர் ஒன் மகிமை அவருக்கு பாடப்பட்டிருக்கின்றது இதை கூட தந்தைதான் வந்து நமக்கு புரிய வைக்கின்றார் பாபா மீண்டும் மீண்டும் கூறுகின்றார் குழந்தைகளே மண்மனாபவ ஹே ஆத்மாக்களே தன்னுடைய தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று நம்முடைய தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார் மண்மனா என்றால் நாம் தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் இதுதான் மகா மந்திரமாகும் கூட வரிசை கிரமமாகத்தான் நாம் இந்த ஞானத்தை பயின்று கொண்டிருக்கின்றோம் லௌகீக தந்தைக்கு அதாவது இந்த பூதி பூமியிலே எல்லோருக்குமே இந்த உடலுக்கு தாய் தந்தை இருக்கின்றார்கள் ஒரு சிலருக்கு ஐந்து குழந்தைகள் கூட இருக்கிறார்கள் என்றால் அந்த ஐந்து குழந்தைகளில் யார் மிகவும் புத்திசாலியாக இருக்கின்றார்களோ அவர்களை நம்பர் ஒன்னில் வைப்பார்கள் அல்லவா மாலையிலே மணிகள் இருக்கின்றது அல்லவா இவர் இரண்டாம் எண் இவர் மூன்றாம் எண் என்று சொல்கின்றார்கள் ஒருபோதும் ஒரே மாதிரியாக யாருமே இருப்பதில்லை ஒரே குடும்பத்தில் ஐந்து குழந்தைகள் என்றால் ஐந்து குழந்தைகளும் ஐந்து விதமாக இருக்கின்றார்கள் அன்பும் கூட வரிசை கிரமமாக இருக்கிறது இது எல்லைக்குட்பட்ட விஷயம் நாம் இப்போது தந்தையிடம் பயின்று கொண்டிருக்கும் இந்த ஞானமோ எல்லைக்கப்பாற்பட்ட விஷயமாகும் எந்தெந்த குழந்தைகளுக்கு இந்த ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றதோ அவர்களின் புத்தி அவர்களுடைய நடத்தை மிகவும் நன்றாக ராயலாக இருக்கும் அவர்கள் மலர்களுக்குச் சமமாக இருப்பார்கள் மலர்களின் ராஜா இருப்பது போல இந்த பிரம்மா மற்றும் சரஸ்வதி ராஜா மற்றும் ராணி மலராக இருக்கிறார்கள் ஞானம் மற்றும் நினைவு இரண்டிலும் இவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள் நாம் தான் இப்போது தேவதையாக ஆகிக் ஆகிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் இப்போது தெரிந்து கொண்டிருக்கின்றோம் முக்கியமானவர்கள் எட்டு இரத்தினங்களாக சொல்லப்படுகின்றது அந்த எட்டு இரத்தினங்களாக முக்கியமானவர்கள் ஆகிறார்கள் முதல் முதலில் பூ பிறகு ஜோடி பிறகு பிரம்மா சரஸ்வதி மாலை உருட்டுகிறார்கள் அல்லவா உண்மையில் நம்முடைய பூஜை அல்ல நினைவு செய்யப்படுகின்றோம் நம்முடைய மீது மலர்களை அச்சரிக்க முடியாது இப்போது நாம் தூய்மை இல்லாமல் இருக்கின்றோம் நாம் தூய்மையாகும் நமக்கு மலர்களை அச்சிக்கிறார்கள் எப்போது சரீரம் தூய்மையாக ஆகுமோ அப்போதுதான் மலர்களால் நமக்கு அர்ச்சனை செய்யப்படுகின்றது இங்கே யாருடைய சரீரமுமே இப்போது தூய்மையாக இல்லை அனைவரும் விசத்தால் இப்போது உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கலியுகத்திலே அனைவருமே விஷங்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் தூய்மையான பிறந்தவர்கள் யாருமே இந்த உலகத்தில் இல்லை எனவே அப்படிப்பட்ட நாம் இப்போது மீண்டும் தூய்மையாக வேண்டும் நாம் விகாரிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த லக்ஷ்மி நாராயணரை சம்பூர்ண நிர்விகாரிகள் என்று சொல்லப்படுகின்றது அதாவது சக்தி யுகத்திலும் குழந்தைகள் பிறக்கிறார்கள் அல்லவா ஏதோ சோதனை குழாயில் குழந்தை உருவாகும் என்று அர்த்தமல்ல இவை அனைத்துமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் குழந்தைகளாகிய நம்மை இங்கு ஏழு நாள் பட்டியிலே அமர்த்தி இந்த ஞானத்தை கற்பிக்கப்படுகிறது பட்டியிலே சில சில ஆத்மாக்கள் அதாவது சிலர் பட்டியில் அமர்ந்த பிறகு செங்கற்கள் நன்றாக பக்குவம் அடைகின்றது சில கற்கள் வேகாமலேயே இருந்து ஞானம் புரியாமலேயே இருந்து சூளையின் உதாரணமும் கொடுக்கப்படுகிறது செங்கல்லின் சூளையை பற்றி சாஸ்திரங்களில் வர்ணனை செய்யப்படுவதில்லை பிறகு அதில் பூனையின் விஷயம் கூட இருக்கின்றது குலே பகாவலி கதையில் கூட பூனையை காட்டியுள்ளார்கள் தீபத்தை அணைத்துவிட்டது நம்முடைய நிலையும் கூட அப்படி ஆகிறதல்லவா மாயை என்னும் பூனை நமக்கு தடையை ஏற்படுத்துகின்றது நம்முடைய நிலையை கீழே தள்ளிவிடுகிறது நமக்கு தேக அபிமானத்தையும் கொடுத்து விடுகிறது முதல் நம்பர் தடை பிறகு மற்ற விகாரங்களும் வந்து முதல் நம்பர் தடை இந்த காமம் என்பதாகும் மற்ற விகாரங்களும் நமக்கு பிறகு வந்துவிடுகிறது மோகம் கூட அதிகமாக நமக்கு ஏற்படுகிறது நான் இந்த பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கக்கூடிய ஆன்மீக சேவையை செய்வேன் என்று குழந்தைகளாகிய நாம் இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் மோகத்திற்கு வசமாகி நாங்கள் அனும மோகத்திற்கு வசமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று தாய் தந்தை சொல்கிறார்கள் இது கூட எவ்வளவு மோகமாக இருக்கின்றது நாம் மோகம் என்னும் பூனையை பூனையாக நாம் ஆகக்கூடாது நம்முடைய குறிக்கோள் இதில் தான் இருக்கின்றது அதாவது நம்முடைய குறிக்கோள் லக்ஷ்மி நாராயணனாக ஆக வேண்டும் என்பதுதான் தந்தை வந்துதான் இந்த மனிதரிலிருந்து நம்மை தேவதையாக ஆக்குகின்றார் நம்மை நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகின்றார் இந்த நாரியிலிருந்து லக்ஷ்மியாக நம்மை தந்தைதான் இந்த ஞானத்தை கொடுத்து மாற்றுகின்றார் நம்முடைய கடமை தன்னை போன்றவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து சேவை செய்வதாகும் இந்த பாரதத்திற்கு நாம் சேவை செய்ய வேண்டும் நாம் எப்படி இருந்தோம் இப்போது எப்படி ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் தெரிந்திருக்கின்றோம் இப்போது மீண்டும் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் நம்முடைய ராஜ்யத்தை சாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிந்திருக்கின்றோம் இதில் கஷ்டப்படுவதற்கான விஷயம் எதுவுமே இல்லை இந்த உலகம் இப்போது விநாசத்திற்காக நாடகத்தில் யுக்திகள் உருவாக்கப்பட்டுள்ளன முன்பு கூட இந்த உலகத்தில் ஆயுதங்களினால் சண்டை நடந்தது முதல் உலகப்போர் இரண்டாம் உலகப் எல்லாம் நடந்தது எப்போது நாம் முழுமையாக தயாராகி விடுகிறார்களோ அனைவரும் மலர்களாக நாம் ஆகிவிட வேண்டும் அப்போதுதான் இந்த உலகத்தில் விநாசமும் நடக்கும் சில மலர்களின் ராஜாவாகவும் இருக்கிறார்கள் சிலர் ரோஜாவாகவும் இருக்கிறார்கள் சிலர் மல்லிகை பூக்களாகவும் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் தங்களை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் நான் எருக்கம்பூவாக இருக்கிறேனா அல்லது எந்த மலராக இருக்கிறேன் பலருக்கு ஞானத்தின் தாரணை எதுவுமே ஏற்படுவதில்லை வரிசை கிரமமாகத்தான் ஆவார்கள் அல்லவா ஒன்று முற்றிலும் உயர்ந்தவர்களாக அல்லது முற்றிலும் தாழ்ந்தவர்களாக ஆகின்றார்கள் இங்கேதான் ராஜ்ஜியமும் உருவாகி கொண்டிருக்கின்றது பாண்டவர்கள் கரைந்து போனார்கள் என்று சாஸ்திரத்திலே காட்டப்பட்டிருக்கின்றது பிறகு என்ன ஆனார்கள் என்ற எதுபோன்றும் தெரியவில்லை நிறைய கதைகளை உருவாக்கி உருவாக்கியிருக்கின்றார்கள் ஆனால் அதுபோன்ற எந்த விஷயமும் நடக்கவில்லை இப்போது குழந்தைகளாகிய நாம் எவ்வளவு தூய்மையான புத்தியுடையவர்களாக ஆகின்றோம் பாபாதான் நமக்கு பலவிதமாக இந்த ஞானத்தை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார் நம்முடைய புத்தி கல்புத்தியாக இருக்கின்றது நம்முடைய புத்தியை தங்க புத்தியாக மாற்றி தந்தை மற்றும் ஆஸ்தியை மட்டும் நாம் நினைவு செய்ய வேண்டும் நாம் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் நம்முடைய தந்தை ஒருவரே ஆவார் அவர்தான் நமக்கு இந்த ஞானத்தை சொல்லித் தருகின்றார் நம்முடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் இப்போது தூய்மையற்றதாக உள்ளது இப்போது தூய்மையாக ஆக வேண்டும் ஆத்மா தூய்மையாகும் போது நமக்கு சொர்க்கத்தில் தூய்மையான சரீரமும் கிடைக்கின்றது இப்போது நாம் அதிகம் உழைக்க வேண்டும் குழந்தைகளாகிய நாம் இப்போது மிகவும் பலவீனமாக இருக்கின்றோம் என்று பாபா கூறுகின்றார் நமக்கு அடிக்கடி நினைவு மறந்து போகின்றது பாபா அவரே தன்னுடைய அனுபவத்தையும் சொல்கின்றார் சிவபாபா எனக்கு உணவு ஊட்டுகிறார் என்று சாப்பிடும்போது நினைவு நினைக்கிறேன் ஆனால் பிறகு மறந்து விடுகிறதே என்று நாம் கூறுகின்றோம் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வருகிறது நமக்கும் கூட முயற்சியின்படிதான் வரிசை கிரமமாக நாம் இந்த நினைவை நினைக்கின்றோம் சிலர் பந்தன முக்தர்களாக இருந்தும் கூட பந்தனத்திலே மாட்டிக்கொள்கிறார்கள் தர்மத்திற்காகவும் கூட சில குழந்தைகள் தத்தெடுத்து கொள்கிறார்கள் இப்போது குழந்தைகளாகிய நமக்கு ஞானத்தினுடைய மூன்றாவது கண்ணை கொடுக்கக்கூடிய நம்முடைய தந்தையே கிடைத்து விட்டார் இதற்குத்தான் மூன்றாவது கண்ணின் கதை அதாவது மூன்றாவது கண் கிடைக்கக்கூடிய கதை என்று பெயரிட்டுள்ளார்கள் இப்போது நாம் நாத்திகர்களிலிருந்து ஆஸ்திகர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம் தந்தை புள்ளியாக இருக்கின்றார் அவர் ஞானக்கடலாகவும் இருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நாம் இரு தெரிந்திருக்கின்றோம் அவர்களோ பெயர் ரூபத்திலிருந்து தனிப்பட்டவர் என்று சிலர் சொல்லிவிடுகிறார்கள் அட ஞானக்கடல் என்றால் ஞானம் சொல்பவராக இருப்பாரல்லவா அவருடைய ரூபமாக லிங்கத்தையும் காட்டுகிறார்கள் பிறகு ஏன் அவருடைய பெயர் ரூபத்திலிருந்து தனிப்பட்டவர் என்று சொல்கிறார்கள் ஆயிரக்கணக்கான பெயர்களை இறைவனுக்கு வைத்து விட்டார்கள் குழந்தைகளின் புத்தியில் இந்த முழு ஞானமும் நன்றாக இப்போது பதிய வேண்டும் பரமாத்மாவை ஞானக்கடல் என்று சொல்கிறார்கள் முழு காட்டையும் பேன் அதாவது முழு காட்டையும் பேனாவாக ஆக்கி எழுதினாலும் இதற்கு முடிவு கிடையாது மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரங்களையே கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய இனிமையான தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் இப்போது தாரணைகளை பற்றி பார்ப்போம் நாம் இப்போது நாம் தந்தையின் மூலமாக மதிப்பு மிக்கவர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் நாம் தான் தேவதைகளாக போகிறவர்கள் என்ற நாராயண போதையிலேயே நாம் இருக்க வேண்டும் இந்த பாசம் பற்று இருந்து விடுபட்டு விடுதலையாகி நாம் இந்த ஞான சேவையை செய்ய வேண்டும் நாம் பந்தனங்களில் போய் மாட்டிக்கொள்ள கூடாது இரண்டு ஞானம் யோகத்தில் தீவிரமானவர்களாக ஆகி தாய் தந்தைக்குச் சமமாக மலர்களின் ராஜாவாக ஆக வேண்டும் மற்றும் தன்னை போன்றவர்களுக்கும் இந்த ஞான சேவையை செய்ய வேண்டும் வரதானம் ஏன் என்ன என்ற கேள்விகளின் வலையிலிருந்து எப்போதும் விடுபட்டிருக்கும் உலக சேவாதாரி சக்கரவர்த்திகளாக நாம் ஆக வேண்டும் சுயதரிசன சக்கரம் சரியான பக்கம் நடப்பதற்கு பதிலாக தவறான பக்கம் சென்றுவிடும் பொழுது இந்த மாயை வென்றவர் ஆவதற்கு பதிலாக மற்றவர்களை பார்க்கும் குழப்பத்தில் சக்கரத்தில் வந்து விடுகிறீர்கள் அதன் காரணமாக ஏன் மற்றும் என்ன என்ற கேள்விகள் வலை உருவாகி விடுகிறது எனவே தங்களை உருவாக்குகிறார்கள் மேலும் சுயம் தாங்களே சிக்கிக்கொண்டும் சிலர் விடுகிறார்கள் எனவே நாலேஜ் புல் நிறைந்தவர்களாக சுயதரிசன சக்கரத்தை கொண்டே இருக்க வேண்டும் என்றால் ஏன் என்ற ஏன் என்ன என்ற கேள்விகளின் வலையிலிருந்து நாம் விடுபட்டவராக ஆகிவிடுவோம் ஜீவன் முக்த் ஆத்ம ஆத்மமுக்து யோகத்துடன் கூடியவராக ஜீவா ஜீவன் முக்தாக சக்கரவர்த்தியாக ஆகி தந்தையுடன் கூடவே இந்த உலக நன்மையின் சேவைக்காக நாம் சேவையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த சக்கரத்தை நாம் சுற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் விஸ்வ சேவாரதாரி சக்கரவர்த்தியாக ஆகிவிட வேண்டும் ஸ்லோகன் தூய்மையான புத்தி மூலமாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமென்றால் வெற்றி அதில் அடங்கியுள்ளது எனவே தூய்மையாக நாம் இந்த ஞானத்தை கற்க வேண்டும் ஓம் சாந்தி